இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. எங்க பையனுக்கு பொண்ணு பாக்கறதா ஏற்பாடு செய்துட்டோம் கல்யாணம் பண்றதுக்கு. இடம் எல்லாம் ஒரு நாளைக்கு பாத்துக்கலாம், ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்றேன். ஆமா, பொண்ணு எந்த வீட்டுல பண்ணலாம்னு தெரியல. பொண்ணு இருக்க மாட்டோம், உனக்கு தான் இந்த விஷயம் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க போயிருப்போம். ஆமா, அதெல்லாம் நாங்களே எடுத்து பாத்துருப்போம். சரி, உங்களுக்கு நல்ல இடமா சொல்றோம். எங்க? அதாவது மூன்று உலகத்துக்கு அதிபதி இந்திர பகவான், அவனிடத்தில் மந்திரமான இங்கப்பட்ட ஒரு பெண் இருக்கிறது. பாத்தியா, அதுக்குதான் நான் உங்க அண்ணன் கூப்பிட்டது. நல்லா தெரியும், அதனால நாங்க வருவதாக முன்னு எச்சரிக்கை கொடுத்தீங்கன்னா நாங்க தாழ மேளத்தோடு நாங்க வந்துட்டு இருக்கோம். புறப்படுறோம் போய் சொல்லி சொல்றோம். உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு சப்ளிகளும் நல்லா போட்டு சொல்றோம். பெண்ணை பாருதா, போய் ஒரு ஏழு தட்டம் வேணுங்கிறதெல்லாம் அல்லிக்கா, அப்படி போவகலையா அங்க அப்படியே இந்திர விட்டாரு நட்டுக்கணும். புறப்படு, பாப்பலாம் பாப்பலாம் மணி ஆறு. அதனால் என்னப்பா, உன்னை தேடி அவனுக்கு எதற்காக வந்திருக்கிறது? என்ன காரணம், என்ன விஷயம்? அதாவது ஒன்னாடப்பட்ட சிவபெருமான் அதாவது உன் வீட்டுக்கு பொன் கேட்க வர்றார். என்னது பொன் கேட்க வர்றார்? மாயவா? அதாவது அந்த ஈஸ்வரனுக்கு ரெண்டு பிள்ளைங்க, விநாயகன் முருகன், கல்யாணம் ஆயிருச்சு. அப்புறம் என்ன வேற பிள்ளைங்களுக்கு யாருக்கு பொண்ணு கேட்க வராங்க? மாதாவிடத்தில் அகப்பட்டு. அதனால் பொண்ணு பாக்க வந்தீங்களும் இப்ப சாத்தடி விழுவது இருங்க. அதனால் அதாவது இந்த தேவரடிக்கு இமயமலைச்சாரல் கடந்து அவன் செய்வோம் அல்லவா, அந்த யாகம் செய்கின்ற போது அக்னி சுவாலையும் தாங்க முடியும், நாமளா ஓட்டம் முடிச்சிட்டோம். அது ஒரு பையன் பிறந்தானா, அந்த பையனுக்கு பொன் கேட்க வராங்க. உன்னுடைய என்ன என்ன பொண்ணு கொடுக்குறியா இல்லையா? ஏப்பா, இதெல்லாம் நியாயமா உனக்கே நியாயமா படுதா? ஒரு அக்னியில ஒரு நெருப்புல பிறந்த பையன் சாம்பல்ல பிறந்த பையனுக்கு எங்க பொண்ணு கேக்குறீங்களுக்கு நியாயமா உங்களுக்கு? நானும் அதைத்தான் நினைச்சு கொடுக்க வேண்டாம்னு சொல்லத்தான் வந்தோம். இடையூறு போய் பொண்ணு கேக்குறது கூட அவங்க விட்டு கேட்டா பரவாயில்லையா? வயசுல பூத்துவீங்க. ஆமா, போய் பொண்ணு கேளுங்க. வேறுவீரன் பொண்ணுக்கு வந்தோம். ஒரு நாடு இல்ல, ஒரு நகரம் இல்ல, ஒரு அக்னியில பிறந்தானா அவன் தான் நாடு. நாடு ஆறு பொண்ணு இல்ல, ஒண்ணுல பொருள் அடி வாங்கிட்டு போறீங்க. ஆறு அடிச்சு எப்படி அடிப்பேன்? பொண்ணு இல்ல போ, முடிக்காத போக முடியாது. பொண்ணு முறைப்படி நீதான் பொண்ணு கேக்கணும். கேளு,
உங்க அண்ணன் கிட்ட போன்னு கேக்க. தங்கச்சி எப்பமா வந்த? இப்பதானே வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கறமா. மச்ச நல்லா இருக்கறாரா? நல்லா இருக்கறாங்க. வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. என்னம்மா அழைப்பில்லாத வந்திருக்கீங்க? எந்த விசேஷத்தால வந்திருக்கீங்க? அலையாத வீட்டுக்கு நுழைய கூடாது சொல்லிருக்காங்க. என்ன நுழைஞ்சு தான ஆளு? சொல்லாதே. ஆமா. நீயா தங்கச்சி கூட பிறந்தவ? இன்னைக்கு நாளைக்கு இல்ல வந்திருக்கிற. ஏப்பாளா ஏய், தங்கச்சி வந்துக்கிற தண்ணி மட்டும் கொடுக்குது. என்னடி ஓடி ஒண்ணு கை கட்டுக்கிறாங்க? எதுவுமே இல்லாத வந்திருக்கீங்க? நாங்க பொண்ணுக்காக வந்திருக்கிறோமையா? பொண்ணா? ஆமா. ஏ, விநாயகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க பொண்ணு பொண்டாட்டி வேணாலும் தண்ணி தத்துல உட்காந்துட்டாரு. முருகப்பெருமானுக்கு வள்ளி கொடுத்தாச்சு. சரி, கண்டிப்பா கல்யாணம் ஆயிடுச்சு. மறுபடியும் யாரு கையா பொண்ணு கேக்குறீங்க? இடதுபகுதியில் இருக்கக்கூடிய பாசாத மலரினாலும் என் மேர்வை பட்டு அந்த அக்கினியில ஒரு குழந்தை பிறந்தது. நெருப்புல பறந்துச்சு. ஆமா, சாம்பல்ல பறஞ்சா? சாம்பல்லையா? நெருப்புல. சரியா, கௌரவமா நெருப்புலங்கிறீங்க. அந்த நெருப்புல பிறந்த அந்த நீலவர்ண வண்டியனுக்கு உன் மகளாக மட்டும் மந்திரமானதை நான் ஒண்ணு கேட்க வந்திருக்கிறேன். ஏயா, ஒரு நெருப்புல பிறந்த அனாதி பையன் நாடு இல்ல நகரம் இல்ல ஒரு தாய் தந்த இல்லாத ஒரு தருதலைக்கு போய் நான் யாரு? தேவருக்கு அதிப இந்திர. என் பொண்ணு நீ தெய்வான எப்படியாப்பட்ட ஒரு அழகு. அந்த பையன் கரையனுக்கு தான், மொண்டியாக தான், மொடமானாக்கு தான், அவனுக்கு பொண்ணுக்காக வந்துக்கிறீங்க முகத்தை எடுத்துக்கிட்டு. ஓ, அதுக்கு தாய் தந்தைகள் நாங்கள் இருவரும். ஊரில் போய் சொல்ல ஒத்துக்காங்க. ஏ, இப்போ பொண்ணு கொடுக்க முடியுமா முடியாதாயா? இப்போ என்ன சொல்கிற? முடியாது. முடி போடல உதவாங்கிறீங்களா நீங்கள்? அப்படியா? இங்கே இரு, வரணும் இரு. ஓயாது இருக்கிறாங்க. தேவையான ஒன்னு பொண்ணோட வரேன், இல்லைன்னா மொண்டாட்டி கூட்டிட்டு வரேன். இங்கே வரேன். யாரு நீ? என்ன மாமாங்கற? மாமா சொல்லுப்பா. ஏ, நீ யாருன்னு தெரியாதே கை போடுற. நான் தான் மாமா வண்ணியே. எந்திரிச்சும் போன நீ பத்தியா நான் பத்தனா? அவன் கேக்குறது. நீ பத்தியா நான் பத்தனா? நெருப்புல பறந்தவன், சாம்பல்ல பறந்தவன்,
மருமகனே. அத்தை எப்படிப்பா இருக்க? நான் நல்லா தான் இருக்கிறேன். எங்க தவும் பிள்ளை எங்கடா கை வைக்கிற? என் பிள்ளை அரங்கம்தான்ப்பா இருக்கா? எங்க தவும் பிள்ளைன்னு இங்க கை வைக்கிறேன். என்ன பொண்ணு கொடுக்கறேன்னு என்ன சொன்ன? நானா? யாருக்கு பொண்ணு? எனக்கு தான். உனக்கா? உனக்கு போய் அப்ப இல்லன்னு சொல்லுவனா? அம்மா செத்துமே சொன்னேன். பேச கேட்டு அவன் பேசுறது நீ வாய் பாக்குற பொண்ணு பக்கத்துல தொக்கர் டேம் இருக்கு, டேம் இருக்குது, அதுல கூட சேர்த்து போயிடுறான். உன்ன கூட கட்டிக்கிறான். அவன் எனக்கு வேணாம். அப்பா எங்க ரெண்டு சேர கொடுங்க, ரெண்டு சேர கொடுங்க, சேர கொடுங்க. தலைமையை போச்சு ஒரு குடம் ஒரு கண்ணாடி எடுத்து யாரு சவுண்ட் போடாம நாடு கொடுத்து கதையை கேட்கறதுக்கு தான். தாலி கட்டணும். ஆமா சரி, எல்லாம் கை தட்டுங்க. அப்பா என்னப்பா என்ன தாலி கட்டுங்க சொல்லிவிட்டீங்க? என் மாமியா மாமனார் மானத்தை அங்க தான் வாங்கணும். எப்படி என்றா, எப்பொழுது எனக்கு நாடு நகரம் இல்லைன்னு சொன்னாங்களோ, அனாதியா பிறந்தான்னு சொன்னாங்களோ, அவங்க பொண்ணு எனக்கு வேணாம்பா. அவன் வந்து காலை பிடிச்சா இழிவாக பேசினேன், அதனால அவர் கோச்சுக்கிட்டு அதாவது பிள்ளையார் கோயில போய் உட்கார்ந்துட்டாரு. யாரும் கோச்சிக்காதீங்க, இது புதுப்படையா நியாயம். போத இல்லாத வரைக்கும் உங்க ஜாதி வந்து நல்லா இருக்கும். போத போட்டா இப்படி திடீர்னு மாப்பிள்ள குளத்துல ஓடனா என் பொண்ணு என்னயா கேதி? அவர் என்ன குடிகாரன்னு சொல்லி காட்டுற? அதிபதி நீ போய் காலை பிடிக்க முடியாது. அதாவது அவனை காலுக்கு அதாவது மெட்டி போடுவது போல் போட்டு, அதாவது அவனுக்கு பாத கழுவி அவனுக்கு மெட்டி போட்டு அந்த மரியாதையோட கூட்டிட்டு வா. இந்த காலை பிடிச்சானே அவனுக்கு சொல்ல நான் பிடிக்கிறத விட
பொண்ணுக்கு சின்ன பொண்ணு இருக்குது பாரு, ஒளிந்திய மரம், அது பாதத்துக்கு பாலை கழுவி. ஏன்னா தேவர் இருக்கிறான் அதிபதி, அதனால நீ போய் காலத்து விடக்கூடாது. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.